ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கலாட்டா வீடியோ. என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நான் வந்து சாட்டர்டே பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிளாக்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அம்மா எங்க, அம்மா வரலையா, அம்மாவோட சேர்ந்து ஒரு பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து எப்போ இனி அடுத்து ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறோம், இட் வில் பி லாங் டைம், கொஞ்சம் நாள் ஆகும், மேபி ஜூனில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது. இப்போதைக்கு பிளான் இல்லை. ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும், நானும் அம்மாவும் டிப்பிக்கலாக ஒரு டே, ரெகுலர் டே, நார்மல் டேயில் வந்து நான் வந்து அம்மா கூட எப்படி சேட் பண்ணுவேன், நானும் எங்கள் அம்மாவும் எப்படி பேசிக்குவோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரேண்டமாக நான் எடுத்திருக்கேன். சத்தியமாக எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகுது இந்த வீடியோ. அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி இதை எப்போ எடுத்த நீ அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல அந்த டயலாக் எல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, என்னப்பா என்னம்மா பிஸியா நீங்க? ஆரஞ்சு ஜூஸா? ரொம்ப சிரிக்க, நான் இங்க என் பேபிக்கு மாதுளம் பழம் உரிக்கிறேன். நிமிஷம் கழிச்சு கூப்பிடுவோம்மா. ஓகே, சொல்லுங்கம்மா. நான் மூணு மாம்பழத்தையும் ஒன்னா மாச்சி மூணு மாதுளம் பழத்தையும் ஒன்னா உரிக்க போறேன், அதனால டைம் எடுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. அத நல்ல ஒரு கரண்டி வச்சு சுத்தி கட்டிடணும். ஓட இது பண்றதுக்கு முன்னாடி நாளா கட் பண்ணி இப்படியே நிறுத்திதான் அவ்வளவு முட்டும் ஒண்ணு விடாம வந்துடும். அது ரொம்ப தெரிக்கும், அதனால சரி. வேற என்ன நமக்கு வேலை? இப்ப எல்லாம் காலையில சமையல்லாம் முடிச்சிட்டேன்ல, அதனால முடிச்சிட்டேன். இன்னைக்கு உங்க மாப்பிளைக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டாச்சு, பாப்புக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. அது மாதிரியே மூஞ்சி வச்சிங்களா? எப்படி இருந்தாலும் எங்க ஆச்சி மாதிரி வராதுல்ல. சரி, வேற என்ன? ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டீங்களா? இனிமேல் தானா? ஓஹோ, ரெண்டு ஜூஸா இன்னைக்கு? பயங்கர கவனிப்பா இருக்கே அப்பாவ. இதெல்லாம் எதுக்கு? இந்த சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு தானே? கேக்கணுமா? நீங்க எவ்வளவு சூப்பரா சொல்லுவீங்க எனக்கு தெரியும்ல. அவர் மெய் மறந்து உட்கார்ந்துருந்தாரா இல்ல எங்க அப்பா உறங்கிட்டாரா? உறங்கிட்டாருல. சரி, நேத்து கோயிலுக்கு போனீங்களா? கொடியேறி இருக்கு, நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
நினைச்சேன் போவோம் கோயில்லையா? சரி சரி சரி, இது நடுவுல அப்பனா சிவாசிக்கு போகல நீங்க? அங்க கொடியேறல அப்புறம் அங்கிட்டு ஒரு நாள் போயிட்டு வரேன். இல்ல இல்ல, இப்ப இந்த வாரத்துல கலட்டி விட்டாங்க பெரியமா. இல்ல நாங்க எனக்கு அந்த டைம் வந்து நீங்க இப்போ ஊருக்கு போற டைம் தான், நாங்க வந்து சென்னையில எனக்கு சந்தியாக்கு அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு, இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் இருக்கு. சென்னையில அந்த யுஎஸ் எம்பசி இன்டர்வியூமா? அது நம்ம இதுக்கு நியூ இயர் ஒட்டி போக முடியாம போயிடுச்சுல, அதனால. சரி, அப்ப இன்னைக்கு என்ன பீக்கங்காயும் வேற என்ன? இதுக்கு எல்லாத்துக்கும் சப்பாத்தியா தொட்டுக்க? சரி. உருளைக்கிழங்கு வேண்டாம், நான் இப்ப கொஞ்ச நாள் உருளைக்கிழங்கு சாப்பிடாம இருக்கேன், எனக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க?
ஓ நான் நாளும் மாலையில அப்பா ஒரு நாள் கழிச்சுதான் வருவாராம் மாலையில இருந்து. சரி நான் அப்பனா ஹரி ஏன்னா நீங்க அந்த மால்டிவ்ஸ்க்கு நீங்க போற டைம் நான் வந்து சென்னை போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். அப்ப இங்க ஒரு ரவுண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க முடிச்சுட்டு அப்புறம் நீங்க போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் வருவேன், கொஞ்சம் லேட்டா வர்றேம்மா நானு. எனக்கு இந்த இது எங்க மாமனாருக்கு வருஷம் திரும்புறது வந்து May 19 இருக்கு, அதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தியாக்கு கான்வெகேஷன் இருக்கு, அதையும் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வர்றேன். அதுக்குள்ள கார்த்தி மதனா இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்கல்ல ஊருக்கு, நான் தனியா வர்றேன். ஆதி பர்த்டே எப்படினாலும் நீங்க அங்க தானே செலிப்ரேட் பண்ணுவீங்க. நாங்க இங்க கேக் அவனுக்கு கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அவங்க செஞ்சு வச்சுட்டு ஆமா, அப்படின்னா அவங்க இங்க வந்தாலும் வந்துருவாங்க. அப்படின்னா நாங்க தானே பண்ணிட்டு பாக்கலாம் எப்படின்னு. நான் அப்படித்தான் நினைச்சிருக்கேன். நான் இப்ப நாங்க வந்தேன்னா கார்த்தி ஆதி இருக்கும்போது வந்தோம்னா உங்களுக்கும் டயர்ட் ஆயிரும், வெயில் வேற அகோரமா அடிக்கும். அதனால அவங்க கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். சந்தியாவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா வர்றேன். அப்படின்னா தான் நம்ம இந்த இதுக்கு பிள்ளையார்பட்டிக்கு போகணும்னா போலாம். சரியா, நான் தனியா வர்றேன். நான் நான் May 8 மேல இல்லைன்னா June 1 நான் வர்றேன். இந்த ஷெட்யூல இங்க வச்சுட்டு அடுத்த ஷெட்யூல ஜூன் ஊர்ல வச்சிருவோம். அதான் அப்படிதான் பண்ணுவோம் நம்ம. சரி சரிம்மா. ஓகேம்மா. பாத்தீங்களா எங்களோட கலாட்டா நாங்க எப்படி பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்களோட டெய்லி நான் டெய்லி வந்து நான் மட்டும் பேசுவேன். ரெகுலரா வந்து இந்த மாதிரி சம்டைம்ஸ் இருப்போம். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது மூவி பத்தி பேசுவோம், இல்ல சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலி மேட்டர்ஸ் பேசுவோம், சம்டைம்ஸ் வந்து அடுத்த ஷெட்யூல்க்கு வந்து என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது கமெண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவா வந்திருக்கும், அதை பத்தி சொல்லிட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து வாழ்வியலுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து சில அந்த மாதிரி எல்லாம் பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 வரைக்கும் கூட பேசுவோம். நாங்கள் நிறைய பேசுறது, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி. அம்மா வந்து நிறைய சொல்லுவாங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய டாக். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து எப்படி என்ஜாய் பண்ணாங்கங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்ததுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.